டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். விஜய் நடிப்பில் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள சர்க்கார் படம் தீபாவளி பண்டிகையையொட்டி வெளியாக உள்ளது. இந்நிலையில் சர்க்கார் படத்தின் கதையும் தன்னுடைய செங்கோல் என்ற கதையும் ஒன்றுதான் என்று வருண் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக இயக்குனர் பாக்கியராஜ் தலைவராக உள்ள தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் சமரச முயற்சிகள் நடந்தன. ஆனால் அங்கு தீர்வு எட்டாத நிலையில் நீதிமன்றம் வரை பிரச்சனை சென்றுள்ளது. இதற்கிடையில் இரண்டு கதையும் ஒன்றுதான் என்பது போல் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் சார்பில் வருணுக்கு எழுதப்பட்ட கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக புதிய தலைமுறைக்கு இயக்குனர் கே பாக்கியராஜ் அளித்த பேட்டியில் புகார் வந்த பின்னர் இரு தரப்பினரையும் விசாரித்தோம். முருகதாசிடம் அவருடைய கதையை கேட்டோம். இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்ததில் கதையின் முக்கியமான கரு ஒன்றாகவே இருந்தது. அதனால் இதனை பேசி முடிவுக்கு வர செய்வோம். ஆனால் முருகதாஸ் அதற்கு மறுத்துவிட்டார் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் சர்க்கார் படக்கதை விவகாரம் தொடர்பாக இணையதள சேனலில் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் விரிவான தன்னிலை விளக்கத்தை அளித்துள்ளார். இதில் பாக்கியராஜை நோக்கி சரமாரியாக கேள்விகளை முன்வைத்துள்ளார். முருகதாஸ் தனது பேட்டியில் கூறியிருப்பதாவது, விஜய் படம் என்றாலே பிரச்சனைதான். ஒவ்வொரு முறையும் படம் பண்ணும்போது பிரச்சனை வருகிறது என்பதை விட விஜய் உன்னுடன் படம் பண்ணும்போது பிரச்சனை வருகிறது என்றே சொல்ல வேண்டும். இது எனக்கு மட்டும் கிடையாது, விஜய் உடன் எந்த இயக்குனர் படம் பண்ணினாலும் இந்த பிரச்சனை வருகிறது. மிகப்பெரிய நடிகரின் படம் என்பதால் இதனை தொட்டு பெயர் எடுத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. விஜய் மீது இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அவரது படங்கள் மீது வெளிப்படுகிறது. இந்த விஷயம் மிகவும் ஒருதலைபட்சமாகவும் உள்ளது. இரண்டு கதையும் ஒன்று என்றால் என் கதையை பிடிப்பீர்களா? அதாவது என்னுடைய முழு கதையை பவுண்டட் ஸ்கிரிப்டை பாக்கியராஜ் படித்தாரா இல்லையா? என்னுடைய பவுண்ட் ஸ்கிரிப்டை நான் இதுவரை அவரிடம் கொடுக்கவே இல்லை. மூலக்கதைக்கான ஸ்கிரிப்டை மட்டுமே பெற்று சென்றார்கள். ஒன்று என்னுடைய முழு திரைக்கதையையும் படிக்க வேண்டும், இல்லை என்றால் அப்படத்தை பார்க்க வேண்டும். நான் படத்தை காட்டுவதாக சொன்னேன், ஆனால் அவர்கள் பார்க்கவில்லை. வெறும் ஸ்னாப்சிஸ் கதையை மட்டும் வைத்து கொண்டு கருத்து சொல்வது எவ்வளவு பெரிய தவறு! எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறீர்கள்! சிங்கிள் கதை எழுதிய வருண் என்பவரை நான் நேரில் பார்ப்பதே இல்லை. அவர் எப்படி இருப்பார், என்ன வயது என்ற எந்த விவகாரமும் எனக்கு தெரியாது. அதனை எவரும் ஒப்புக்கொள்வார்? வரும் தனது நண்பர் சூரியகிரனிடம் கதை சொல்லியதாகவும், சூரியகிரன் என்னுடைய படங்களில் பணியாற்றிய ஸ்டில்ஸ் விஜய் என்பவரிடம் அந்த கதையை கூறியதாகவும், அவர் மூலம் எனக்கு கதை வந்ததாகவும் சொல்கிறார். ஸ்டில்ஸ் விஜய் என்பவர் மூலம் தான் கதை என்னிடம் வந்தது என்றால் அவரை நேரில் அழைத்து விசாரித்தீர்களா? போனில் அழைத்து பேசியதாக கூறுகிறார்கள். போனில் பேசி எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விடுவீர்களா? நேரில் அழைத்து பேச வேண்டாமா? 13 பேர் கொண்ட கதையாசிரியர்கள் குழுவில் 5 பேர் இரண்டு கதையும் ஒன்று என்று கூறியுள்ளார்கள். 6 பேர் இரண்டும் வெவ்வேறான கதை என்று கூறுகிறார்கள். இருவர் நடுநிலையாக இருந்து விட்டுள்ளார்கள். இப்படி இருக்கையில் எப்படி பெரும்பான்மையானவர்கள் இரண்டு கதையும் ஒன்று என்ற முடிவுக்கு வந்ததாக பாக்கியராஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார்? இந்த அறிக்கை குழுவில் உள்ள மற்றவர்களின் ஒப்புதலுடன் வெளியாகியானதா? இரண்டு கதையும் ஒன்று என்று சொன்னவர்கள் யார் என்று தெரிந்தால் அதில் ஒரு உண்மையும் புலப்படும். பாக்கியராஜ் இந்த விவகாரத்தில் ஏன் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் என்றே தெரியவில்லை என்று கூறினார். உங்கள் ரெட் தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள்.